மார்னிங் ஒரு 10:30க்குலாம் நம்ம நியூ ஓலா ஸ்கூட்டர் எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ செம ஹாப்பியாக க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன் ஒரு 110 பக்கமாக. ஸோ எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் பாடி கிட் வாங்கலாம் தான். ஸோ நல்ல அசசரிஸும் ஓலா அது வாங்கி ஃபிட் பண்ணலான்ட்டு. ஸோ போனதுமே ஒரே ஒரு கிட் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது ஓலாவோட ஃபுல் பாடி கிட்டும் வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் ஏத்தியும் தாத்தியமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ திருப்பியும் கொடுத்து மதி ப்ரோட்ட ப்ரோ கரெக்டாக ஈவனாக பண்ண சொல்லிட்டேன். அவர் ஈவனாக போட சொல்லிட்டா இருக்கு. ஏன்னா பம்பர் லைட்டாக தள்ளி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக் தந்துச்சு. ஸோ டெம்பர் கிளாஸ் கிடச்சிது. டெம்பர் கிளாஸ் எடுத்து நம்ம டிஸ்பிளேயில் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அது தனி ஒர்க்காக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பம்பரு நம்பர் பிளேட்டோட இது அப்புறமேட்டு ரியரோட பம்பர் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே பக்காவாக ஃபிட் ஆகிருந்தது. ஸோ டெம்பர் கிளாஸ் மட்டும் பக்கத்து ஒரு கடையில் கொடுத்து போடுற மாதிரி இருந்தது. ஸோ அவர் போய் பார்த்தா ஸ்ப்ரே மாதிரி ஒரு லிக்விட் எடுத்து டிஸ்பிளேயில் ஃபுல்லாக அடிச்சுட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டினார். ஸோ அதை ஒட்டினதே நிற்குமானே எனக்கு தெரியாது, டவுட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் பக்காவாக நம்ம ஓலா ஸ்கூட்டரில் நின்றுச்சு. ஸோ டச் கண்ட்ரோலும் சூப்பராகவே ஒர்க் ஆச்சுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.